Hi friends, welcome back to my channel aari-instyle-creations. இன்னைக்கு நம்மளோட சேனலை பார்க்க போறது என்னன்னா part 2 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So yes, already part 1 ல வந்து umbrella வந்து எப்படி umbrella kurti வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ணனும்ன்றத பார்த்தோம். So இப்ப part 2 ல வந்து இது எப்படி நம்ம வந்து stitch பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். So, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு umbrella skirt ல நம்ம ஈடும் தட்டிமா இருந்தது இல்லீங்களா? So, அந்த பார்ட்ட வந்து நான் வந்து பின் வெச்சு செக்யூர் பண்ணிருந்தேன் part 1 ல. So, இப்போ வந்து அந்த பின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டு நம்ம அந்த துணியை வந்து அந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். So, ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம பின் ஒவ்வொரு பின்னா நம்ம எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. So, இந்த மாதிரி ஜாயின் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த cloth-ஓட fabric வந்து உங்களுக்கு தெரியாது. Actually அப்படியே merge ஆயிடும். So, first வந்து நம்ம அந்த ரெண்டு cloth-ஐயே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம. So, ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த raw edges வந்து நல்ல படிமானமா இருக்கணும் அப்படின்றதனால நான் வந்து படிதையில் வந்து நான் திருப்பி நான் வந்து படிதையில் வந்து நான் போட்டு எடுத்துக்கற போறேன். So, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கு உண்டான பீஸையும் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணி அத முன்பக்கமா வந்து நம்ம படிதையில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்க போறோம். So, இந்த மாதிரி போறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்னோட ஒன்னு அது நல்லா merge ஆகி அந்த தையில் நம்ம அட்டாச் பண்ணதே தெரியாத அளவுக்கு இருக்கும். So, இப்போ எக்ஸஸா இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணனும்னா நமக்கு அழகா ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். So, இப்ப வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. So, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து நம்ம மேல உள்ள போஷனை வந்து நம்ம finish பண்ணிடலாம். So, back piece உண்டான cloth எடுத்து நான் வந்து அதோட neck வந்து cross piece ஆல வந்து stitch பண்ணி நான் திருப்பி எடுத்துக்க போறேன். So, நல்லா வந்து அழகா நம்ம cross piece வந்து cut பண்ணி நம்ம back க்கு உண்டான துணியில வந்து அந்த neck வந்து நம்ம cross piece வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ நான் வந்து நார்மல் போட் நெக் அப்படின்றதுனால ஸோ அந்த க்ராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம நாஜஸ் கட் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ரா எஜஸை வந்து நம்ம மடித்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸில் வந்து எப்படி நம்ம பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான் வந்து இதுலேயே நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரத்தில் வந்து நான் தைச்சி விட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஓரத்தில் தைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய நெக்கோட டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும் லுக்காக. ஸோ இப்போ வந்து நல்லா ஓரத்தில் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓரத்தில் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ரா எஜஸை வந்து ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நம்ம பரிமாணமாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் உண்டானதையும் வந்து நம்ம பரிமாணமாக ஒரு இதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிட்டு நெக்லைனை வந்து நம்ம திருப்பி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் உண்டான துணி இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நெக்லைன் வந்து நம்ம திருப்பி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதோடய ரா எஜஸ் வந்து நம்ம மடித்து பரிமாணம் தையல் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் பார்த்தீங்களா ஆம்கோல்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணி நம்ம ஒரு கர்வ் ஷேப்புக்கு நம்ம தச்சு விட போகிறோம்.
ஸோ எப்போவுமே வந்து இந்த பீஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ ஆம்கோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டு கிளாத்தையும் ஒன்று போல் வச்சு நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். ஸோ எப்போவுமே வந்து ஆம்கோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆம்கோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா நம்ம கீழே எக்ஸஸாக இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஈடும் தத்தியமாக இருந்தாலும். ஸோ அதனால் ஆம்கோல்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் வந்து நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம படித்தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாச்சஸ் கட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஆக்சுவல் ஷேப் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அது. ஸோ அதனால தான் வந்து நம்ம நெக் லைனுக்கும் இந்த மாதிரி டிசைனுக்கும் வந்து நம்ம நாச்சஸ் வந்து கட் பண்ணி இப்போது அதனோட அந்த கிளாத்தோட ராஜஸை வந்து நல்லா பரிமாணமாக நம்ம போட்டுட்டோம்னாக்கா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு பக்கத்து போர்ஷனும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம இதை ரெடி பண்ணிட்ட பிறகு ஒன்று போல் வச்சு அதாவது ஃப்ரண்ட் பாகத்து உண்டான துணியும் பேக் சைடுக்கு உண்டான துணியும் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஒன்று போல் வச்சு நம்ம ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் படித்தையல் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பேக் போர்ஷன் உண்டான துணியும் ஃப்ரண்ட் போர்ஷன் உண்டான துணியும் வந்து நான் ஷோல்டர் வந்து ஹாஃப் இன்ச் அளவுக்கு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம அந்த வேஸ்ட் பகுதியில் தான் வந்து நம்ம அந்த ஸ்கர்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மேல் போர்ஷனுக்கு கீழே வந்து நம்ம ஸ்கர்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒன்று போல் இந்த மேல் பக்கத்து உண்டான துணியோடு சேர்த்து நம்ம ஒன்று போல் நம்ம வச்சு நம்ம அந்த ஸ்கர்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு துணியும் நம்ம ஒன்றா வச்சு நார்மலாக நம்ம எப்போமாலும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து அந்த ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்ததுனாக்கா நம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து உடம்பு வந்து நம்ம அளவு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற பிடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அது வந்து நம்மளுக்கு கட்டிங் எக்ஸஸாக உள்ள கட்டிங்கில் வந்து நம்மளுக்கு போயிடும் அது. ஸோ அதனால் ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க என்னடா அது ஈக்குவலாக வரல அப்படின்றதுனால. ஸோ எனக்கு வந்து ஈக்குவலாக வந்தது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் வந்து ஈக்குவலாக வரலனாக்கா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா 1 inch அளவுக்கு தான் கொஞ்சம் எக்ஸஸாக வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இதுக்கும் வந்து நம்ம படித்தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் படித்தையல் வந்து நான் போட்டு எடுத்துடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ஃபுல் பாடி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி வந்து நம்ம எப்படி நம்ம பிளவுஸுக்கு வந்து நம்ம பிடிப்போமோ அதே மாதிரி மேல் பக்கத்து அந்த பிரின்சஸ் கட்டு இதுவை வந்து நம்ம பிடிச்சிட்டு கீழே வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து அப்படியே கீழே கார்னர் வரைக்கும் நம்ம ஹாஃப் இன்ச் அளவுக்கு பிடிச்சாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவ் வந்து எனக்கு 3/4 ஹேண்ட் வச்சு நான் வந்து அதோடய ராயஜஸ்லாம் மடித்து நான் அட்டாச் பண்ணிவிட்டேன், ஜாயின் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ஸ்கர்ட் அட்டாச் பண்ணதே நம்மளுக்கு தெரியல பார்த்தீங்களா. ஸோ அழகாக வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரின்சஸ் கட் அம்ப்ரலாஸ் பிரின்சஸ் கட் வந்து குர்த்தி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளாத் வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேனாக்கா நான் வந்து பேண்டீன் ரோடில் காட்டன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ளார் வருது பார்த்தீங்களா. ஸோ இன்னமும் அந்த கார்னர்லேயும் நான் பிடிச்சிருக்கிறதுக்கும் ஸோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதாவது நல்லா ஃப்ளார் வருது. ஸோ இதோட ஃபுல் வியூ இது தான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த அந்த ஸ்கர்ட்டு கீழே வந்து நம்ம ஒரு 2 ஃபோல்டு பண்ணி நம்ம அதனோட ரா எஜஸ் வந்து நம்ம மடித்து தச்சிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வந்து அந்த ஸ்கர்ட் ஜாயின் பண்ண இடத்தமும் பார்த்தீங்கனாக்கா நான் நல்லா படித்தையல் போட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா சூப்பராகவே வந்திருக்கு நம்மளோட குர்த்தி. இப்போ நீங்கள் வெளியிலலாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி லாங் குர்த்தி வந்து கண்டிப்பாக ஒரு 1000 rupees இல்லாமல் இருக்காது. ஸோ நம்ம ஒரு இது கிளாத் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு 400 கிட்டேயே முடிஞ்சிச்சு எனக்கு.
ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ரெண்டு பீஸ் அட்டாச் பண்ணதும் வந்து தெரியல பார்த்தீங்களா நம்மளுக்கு, அவ்வளோ அழகாக வந்து மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.